அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அண்ணா, நான் ஒரு சில பாயிண்ட்டு சொல்லலான்னு நினச்சேன், அதை அண்ணன் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோன்னே சொல்லிட்டாங்க. 2005-07 குமுதத்தில் வந்து ஒரு லிஸ்ட் வந்துச்சு, அதாவது பாடகர்களோட சம்பளம். அப்போ எனக்கு, நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பாடகர்னால் எஸ்பிபி ஹரிகரன் அவங்க தான். அதில் வந்து டாப் 3 வந்து அதிக சம்பளம் வாங்குகிற பாடகரில் ஃபஸ்ட்டு சங்கர் மகாதேவன் பார்த்த ஞாபகம் இருக்குது. அடுத்து கேகே தான் இருந்தார். யாரா இவன் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் அந்த இதை படித்தேன். என்னடா எஸ்பிபியோட ஒரு ஆள் சம்பளம் கூட வாங்குவாரா அப்படிங்கிற இதில் தான் பார்த்தேன். அப்போ எங்களுக்கு கேகேனா தெரிஞ்ச ஒரே பாட்டு வந்து காதல் வளர்த்தேன். அந்த பாட்டு தான் கேகேனா எங்களுக்கு தெரியும் அப்படி இருந்துச்சு. அப்புறம் கேகே இறந்ததுக்கப்புறம் தான் அண்ணன் சொன்ன மாதிரி சில பாட்டெலாம் எனக்கு தெரியலை, அந்த சர்ப்ரைஸ் இருக்கட்டும்னு நினைக்கிறேன். ஏன்னா 6 பாட்டு என்னென்ன இருக்குன்னு தெரியலை, அதனால் அந்த சர்ப்ரைஸ் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் கேகேவை பற்றி படிக்கும்போது அவர் ஃபஸ்ட்டு பாட்டு வந்து ஸ்ட்ராபெரி கண்ணை தான் பாடியிருக்காருன்னு விக்கிபீடியாவில் பார்த்தப்போ அது அதை விட பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. அப்புறம் நிறைய பாட்டு அந்த மாதிரி, இந்த பாட்டு இந்த பாட்டு இந்த பாட்டுன்ட்டு எல்லா பாட்டுமே வந்து இவர் தான் பாடியிருக்காரா அப்படிங்கிற இதில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது ஏவிஎம் நிறுவனம் வந்து அவங்க 50வது வருஷத்துக்காக இந்த படத்தை வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம், அதாவது சினி ஃபீல்டுக்கு வந்து சினிமா தயாரிக்கிற தொடங்குறதுக்கு 50 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக இது பண்ணாங்க. இது ஃபஸ்ட்டு சைன் பண்ணும்போது இந்த படத்துக்கான மூலக்கதை வந்து விசி குகநாதன் அவர்னு நினைக்கிறேன். இது ஃபஸ்ட்டு சைன் பண்ணும்போது படத்தில் டைரக்டர் யாருன்னு கன்ஃபார்ம் ஆகலை. ஏஆர் ரகுமானு, பிரபுதேவா, இவங்க ரெண்டு பேரை வச்சு தான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்குது. கதை எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். ஒருத்தன் ஒரு பொண்ணை வந்து சின்சியராக லவ் பண்ணுவான். அந்த பொண்ணுக்கு வந்து கடவுள் மேலே தீரா காதல் இருக்கும். அதுக்காக இன்னொருத்தவனை ஏற்பாடு பண்ணி லவ் பண்ண வைன்னு சொல்லுவான். கடைசியில் அவங்க ரெண்டு பேர் கல்யாணம் ஆவாங்க. யார் சின்சியராக லவ் பண்ணானோ அவன் கடவுளை நோக்கி போயிடுவான். இதுதான் கதை. இந்த கதையில் எனக்கு பர்சனலாக ஒரு டச்சு சொல்லணுன்னா, இப்போ அவர் இறந்துட்டார். அவர் வந்து ஒரு ஃபாதர், அவர் லயோலா காலேஜ் ஃபாதரு. அவர் இந்த படத்தோட ஸ்டோரி டிஸ்கஷனில் இருந்தார். அந்த முக்கியமாக அந்த ரிலீஜியஸ் வியூஸ்க்காக எனக்கு அவர் பேர் மறந்துச்சு, பட் அவர் ரோமில் வந்து கெனான் பைபிளில் வந்து ஒரு போஸ்டிங்கில் இருந்தவர், லயோலா காலேஜில் இருந்தார். அது மட்டும் தெரியும். எனக்கு பேர் கூட படத்தை ஆரம்பத்தில் வரும், தேங்க்ஸில் வந்து அவர் பேர் போடுவாங்க. அந்த ஒரு இது இந்த படத்தில் வந்து மற்றபடி சொல்லணுன்னா, நிறைய பேர் இருப்பாங்க. எஸ்பிபி இந்த படம் சொல்லப்போனால் இந்த படம் பெரிய அளவில் ஓடலைன்னு நினைக்கிறேன். அந்த சமயம் 97 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 95 ஆரம்பித்து 97 வந்துச்சு, பெரிய அளவில் ஓடலை. இந்த படம் ஓடுறதுக்காக இப்போ சன் டிவியும் ஏவிஎம் நிறுவனமும் சேர்ந்து ஒரு இது மாதிரி ஒரு ட்ரெயின் மாதிரி லான்ச் பண்ணி கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வர்றதுக்காகலாம் நிறையா பண்ணியிருந்தாங்க. படத்தில் மற்றபடி பாட்டை பற்றி எந்த குறையுமே சொல்ல முடியாது. போன அந்த கோவிட் டைமில் தமிழ் பிளாஸ்டர்ஸ் வெப்சைட்டில் இந்த படத்தை வந்து ஒரு 4K ரீமாஸ்டர்ட் வேர்ஷன் விட்டுருந்தாங்க. அப்போ நான் பார்த்துட்டு அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ அந்த படத்தை நாங்கள் பசங்கள்லாம் ஒரு சண்டே உட்காந்து எல்லாருமே பார்த்தோம். நாங்கள்லாம் அந்த படத்தை வந்து ரொம்ப நேரம் சிலாகிச்சு பேசிகிட்டு இருந்தோம், மின்சார கனவு படத்தை பற்றி. ஏன்னா நிறையா விஷயம் வந்து நாங்கள் இந்த படம் ரிலீஸ் ஆனப்பெல்லாம் அதிகபட்சம் 1வது 2வது படிச்சுக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு இப்போ பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அதுவும் பாட்டு வந்து இந்த பாட்டில் எல்லா பாட்டுமே வந்து ரகுமான் பூந்து விளையாடியிருப்பார். அதே மாதிரி சித்ரா அவங்களுக்கு வந்து ஊழ் அலாலா பாட்டுக்கு வந்து நேஷ்னல் அவார்டு கிடச்சிச்சு. அப்புறம் எஸ்பிபி அவர்களுக்கு சொல்லவே தேவையில்லை, தங்க தாமரை மகளே அவங்களுக்கு. அப்புறம் ஏஆர் ரகுமானுக்கும் நிறையா பேருக்கு அவார்டு கிடச்சிச்சு. ஆனால் இந்த பாட்டுக்கு, ஐ மீன் கேகே பாடியிருக்காங்க, பட் இருந்தாலும் இந்த பாட்டுக்கு அவருக்கு எதுவும் அவார்டு கிடைக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த படத்தை பற்றி. அப்புறம் இந்த படத்தில் ரொம்ப ஒரு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த அவங்களோட செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ஒரு ட்ரெயின் சீன் வரும். அதாவது பிரபுதேவா வந்து ட்ரெயினில் தொங்கிக்கிட்டே கஜோலை கன்வின்ஸ் பண்ணுவார், நான் தப்பு பண்ணிட்டேன். அந்த சீன் வந்து லாஸ்ட் இயர் நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப நாங்கள் ரசித்து பார்த்த சீன். அந்த ஒரு பீச், ஒரு புரோக்கன் பிரிட்ஜில் ஒரு சீன் இருக்கும். அதுக்கடுத்து அவள் வந்து அந்த சிஸ்டர் ஆகிறதுக்காக போவா. அப்போ போகும்போது சொல்லிவிட்டு அவன் ட்ரெயின்லேருந்து விழுகிற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த ரெண்டு சீனுமே நாங்கள் ரொம்ப ரசித்து பார்த்த சீனு. ஸோ அதான் இந்த இதை பற்றி சொல்லணும். அப்புறம் இந்த பாட்டை பற்றி சொல்லணுன்னா, இந்த பாட்டு வந்து அவங்க இந்த பாட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து ஒரு புகழ்ந்து பாடுற மாதிரி, ரொம்ப உயர்வு நவிற்சி அணியில் பாடுற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஹீரோயின் வந்து அதை எப்படி சொல்லும்போது, அவங்க வந்து ஒரு பெண்ணியம் சார்ந்து
அட் த சேம் டைம் வந்து கடவுளை ஒரு முதன்மையாக வச்சு ஃபஸ்ட் ஸ்டான்ஸாவில் சொல்லுவாங்க. அப்புறம் செகண்ட் ஸ்டான்ஸாவில் திரும்பியும் ஹீரோ வந்து அந்த உயர்வு நவீர்ச்சி அணியில் சொல்லும்போது அந்த செகண்ட் ஸ்டான்ஸை ஆரம்பிக்கும் போது அந்த உன்னோட உதடு ஏதோ சொல்ல வரும்போது அந்த ஃபேஸில் வந்து கஜோல் ஒரு நல்ல ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது இந்த பாட்டில் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம் அவ்வளோதான். வாய்ப்பு கொடுத்த வாசகசாலைக்கும் அருண் அண்ணனுக்கும் கார்த்திகேயன் அண்ணனுக்கும் எனது நன்றிகள்.